நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா மினி கூப்பர் இருக்கு, பக்கத்துலயே வந்து பிஎம்டபிள்யூ இருக்கு. மினி கூப்பர்ல வந்து ஒரே ஒரு கார் மட்டும் தான் வச்சிருக்காங்க, லேட்டஸ்ட் மாடல். அதுக்கப்புறம் பிஎம்டபிள்யூ, பிஎம்டபிள்யூல ஒரு ரெண்டு மூணு வேரியன்ட் வச்சிருக்காங்க. ஒன் பை ஒன் பாக்கலாம். அண்ணா எப்படி இருக்கு? கம்ஃபர்ட் செம்மையா இருக்கு பாரு, ஸ்டேரிங் பாரு, நல்ல ஸ்போர்ட்டி லுக் கொடுக்குது பாக்கும்போது. ஓட்டுறமே இல்லையோ, பிடிக்கும் போதே ஒரு இது தெரியுது பாரு. கம்ஃபர்ட் இல்லை, வண்டியை நல்லா ஓட்டணுன்ற மாதிரி செமையா இருக்கு. பெடல் ஷிஃப்டர் பார்த்தியா, செமையா இருக்கு. நைஸ். இதுல ரெண்டு டிஸ்ப்ளே இருக்குல்ல மொத்தம், இங்க பார்த்தியா ஃபீச்சர்ஸ். பழைய காலத்து ரேடியோலாம் ரெட்ரோ டைப் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. ஃபீச்சர்ஸ் பார்த்தியா, ஸ்டார்ட் ஸ்டாப் பட் பார்த்தியா எப்படி இருக்கு? ஸ்டார்ட் பாரு, சீட்டு பாரு, டேன் கலரு செம்மையாக கொடுத்துருக்காங்களா. ஆட்டோ டிம் மிரரு, சன்ரூஃபு, சன்ரூஃப் இருக்குல்ல இதில், இந்த இருக்கேன் மேடம், இந்த இருக்குடா இது இது செம்மையாக இருக்கு பாரு. ஏய் இது ஒரு ஸ்பேஸ் போட்டு கொடுத்துறாங்கண்ணே எல்லாத்துலேயும், கரெக்ட் இது. கார் வெளியில இருந்து பார்க்க சின்னதா இருந்தாலும் இங்க பாத்தீங்கன்னா பேக் சைடுல உட்கார்றதுக்கு நல்லா கம்ஃபர்ட்டா இருக்கு. நல்லா இருக்குல்ல, சூப்பரா இருக்கு, நல்ல ஸ்பேஷியஸா இருக்கு. இந்த கார் வந்து ஆட்டோமேட்டிக்ல, கார் ஆட்டோமேட்டிக். ஏ நல்லா போண்டே தெரியுதுடா, உள்ள போனாலே அப்படியே லெதர் அந்த ஸ்மெல் கொடுக்குது. நம்ம அந்த இது பாருங்க, நல்லா வாங்கி வைக்குது சீட்டு, ரெண்டு சைடும் இது கொடுத்துருக்கோம். கம்ஃபோர்டு டோர் இது ஓபன் பண்ற ஸ்டைல் பாத்தியா, மறைக்கும் மூவ் ஆகுது. பழையது பண்ணுவோம்ல ரேடியோல, அந்த ஒரு ஃபீல் தருது. எல்லாமே அப்படி தான் வச்சிருக்காங்க, இந்த பட்டன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பழசு மாதிரி, ஏன்னா நம்ம மேனவர் பண்ணும்போது ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ண தேவையில்ல, கரெக்டாக இருக்கானு நம்ம பண்ணிட்டே பண்ணிடலாம். கரெக்ட், ரோடை பார்த்துட்டு. ஸோ ஃபார் வந்து இப்போ 6 to 7 பிளேசஸில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன மாதிரி இடத்துல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க? மாலு இல்லை, நம்ம ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளோட்டிங் அதிகமாக இருக்க ஏரியாவில் சார். இப்போ பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல்ஸ், அப்புறம் வந்து மால்ஸ், இந்த மாதிரி சைடில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம்.
ஸோ பீப்புள்ஸ் அங்கே தான் வந்து அதிகமாக வரனால ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம ரீச் பண்ணலாம் ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் டிசி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் அவைலபிளாக இருக்குன்ற உங்களுக்கு நம்ம ஆப்லேயே வந்து காமிச்சிடும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற இப்போது கன்னியாகுமரி போகிறீங்க அப்படின்னா வந்து பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ப்ரீ பிளான்டாக வந்து எங்கெங்கே நம்மளோட சார்ஜஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். நான் சப்போஸ் உங்கள் கஸ்டமர் சென்டர் கால் பண்ணி நான் முன்னாடி ஒரு பிளான் கேட்டேன்னா நீங்கள் சுப்பிடு தருவீங்க, இப்போ நான் கன்னியாகுமரி போகிறேன்னா நீங்கள் இங்கெல்லாம் சார்ஜிங் எடுத்துக்கலான்ற மாதிரி ஒரு அப்படின்றது உங்களுக்கு தருவாங்க கண்டிப்பாக. ஸோ இங்கே சார்ஜிங் ஸ்டேஷன் அவைலபிளாக இருக்குது, என்னென்ன கிலோ வாட்டில் இருக்குது, ஏசி ஃபாஸ்ட் சார்ஜர் இல்லை டிசி ஃபாஸ்ட் சார்ஜர் எது அவைலபிளாக இருக்குன்றதை வந்து எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம இங்கே சென்னையை தொட்டு தாண்டிட்டோம்னா அடுத்து எங்கே அடுத்த ஸ்டேஷன் சரி போச்சு. நெக்ஸ்ட் வந்து வேலூர்ல இருக்கு. வேலூர்ல இருக்கு. ஆமா, சென்னை டு வேலூர்ல வரைக்கும் கோயம்புத்தூர் ஸ்டேஷன் வேலூர்ல இருக்கு. இப்போ சப்போஸ் மதுரை ஸ்டேஷன்ல வந்து அப்படின்னா திண்டிவனம் இல்லைனா வந்து அடுத்து எங்க இருக்கு? வேலூர் டு திண்டிவனம் ரூட்ல இருக்கு. நம்ம திண்டிவனம்ல இருந்து வேலூர் போறோம் பாத்தீங்களா, அங்க இருக்கு. வேலூருக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கிருஷ்ணகிரிக்கு முன்னாடி ரைட் சைடுல ஓகே ஓகே. இதுக்கு நெக்ஸ்ட் வந்து 60, அடுத்து 120, 240 வரைக்குமே இருக்கு. கிலோ வாட் வந்து 240 வரைக்கும் இருக்கு. இது ரெசிடென்ஸ் பர்பஸ்க்காக. டோரா இது நேம், மாடல் நேம். இது வந்து பாத்தீங்கன்னா 3 வேரியன்ஸ், 7, 11, 22 வரும். ஓகே ஓகே. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வந்து 7 வந்து சிங்கிள் ஃபேஸில் யூஸ் பண்ணிக்கலாம், 3 ஃபேஸில் யூஸ் பண்ணுற 11 and 22 வந்து ரெசிடென்ஸ் கம் கமர்ஷியல், கமர்ஷியலே யூஸ் பண்ணலாம். இப்போ 7 கிலோமீட்டர் இருக்கு இல்லையா, இது நம்ம வீட்டில் இருக்க 3 ஃபேஸ் இதுலேயே நார்மலே நார்மலாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் ஸ்பெஷல் பெர்மிஷன் எதுவும் வேண்டாம். நீங்கள் டிசி கமர்ஷியல் கரண்ட் கமர்ஷியலுக்கு போகும் மட்டும் கமர்ஷியல் கரண்ட்கான பெர்மிஷன் வாங்கணும். இதுக்கு நீங்கள் வாங்க வேண்டாம், என் வீட்டில் இருக்க நார்மல் இதுவே போதும் போதும், அவ்வளோ பவர் சப்ளை எடுத்துக்காது. இது சார்ஜிங் டியூரேஷன் வந்து 4 to 5 hours. டிசிக்கு போனீங்க அப்படின்னா 45 to 55 minutes ஆகும். நம்மகிட்ட இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹண்டர். ஸோ இது யாருக்கு பர்ஃபெக்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு காலேஜ் யங்ஸ்டர்ஸ்க்கு. ஸோ இப்போ தான் நான் இனிஷியலாக வண்டி எடுத்து பிகினர்ஸாக ஓட்டுறாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களுக்கு இது வந்து ப்ராப்பர் பைக்காக இருக்கும். ஸோ இது நான் ஏன் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன்னா, இது பார்த்தீங்கன்னா நம்மளோட லைட்டஸ்ட் வெஹிக்கிள். ஸோ அதாவது வெயிட் கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம ஹேண்ட்லிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான் நம்மளோட மெயின் அட்வான்டேஜ். ஸோ இப்போ இருக்கிறது நம்மளது பார்த்தீங்கன்னா 350, 411, 650 இது மூணே செக்மெண்ட் தான் இருக்கு. இப்போ 500 நம்ம இப்போ ஸ்டாப் பண்ணிருக்கோம். ஓகே, நிறைய அப்டேட்ஸ் வரப்போகுது. ஸோ ஃபியூச்சரில் அதை நம்ம அதை பற்றி பார்ப்போம். ஸோ 350 நம்ம இப்போ கிட்ட இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹண்டர் இருக்கு, இந்த கிளாசிக் இருக்கு, ஸோ மீட்டியார் இருக்கு. ஸோ இது மூணுமே பார்த்தீங்கன்னா சேம் இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ அவுட்லுக்கு அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேரியேஷன்ஸ் அண்ட் அப்பியரன்ஸ், ஸோ அதுதான் சேஞ்ச் ஆகும். இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிளாசிக் வந்து கொஞ்சம் ரக்கட் லுக்காக இருக்கும் வெஹிக்கிள். யாருக்கு நல்லா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒரு 5'5" 6'6" ஹைட் இருக்கும் உங்களுக்கு, மஸ்கலைண்டாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்பராக இருக்கும். ஓகே, இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா 350cc, 20 bhp horsepower எல்லாமே சேம். அண்ட் இதில் ப்ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வேரியேஷன் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் ஸ்டார்டிங் வெர்ஷன். அதோட ஆன்ரோட் வந்து 173 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டாப் மாடல் பார்த்தீங்கன்னா டுவல் சேனல் ஏபிஎஸ் அண்ட் மிட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோன் கலர். ஸோ அதுக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கு. டுவல் டோனில் பார்த்தீங்கன்னா வந்து 2,03,000 வரைக்கும் நமக்கு இருக்கு. ஓகே, இதெல்லாமே நான் சொன்னது வெறும் ஆன்ரோட் காஸ்ட், அடிஷ்னல் அக்சசரிஸ் தனியாக. இங்கே பாருங்க, நான் உட்காந்துட்டு இருக்க சைக்கிள் பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ சைக்கிள். இது பார்க்கறதுக்கு நார்மலாக தான் இருக்குது, பட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1.3 lakhs. இங்கே இருங்க, இந்த வண்டி எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு யூனிக்கன் எடுத்துடலாங்க. என்னங்க ஸ்பெஷல் இதில்? ஸ்பெஷல் வந்து இது சைக்கிள் ரெண்டு வீல் இருக்கு. ரெண்டு வீல் இருக்கு. ஆமாம், ரெண்டு பெடல் இருக்கு. சார் இந்த எலக்ட்ரிக்கல் சைக்கிள் சொல்றீங்க, எலக்ட்ரிக் சைக்கிள் சார், இதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கண்டிப்பா சார். வணக்கம் சார், நம்ம வந்து இது சென்னையில மேனுஃபேக்சர் பண்ற எலக்ட்ரிக் சைக்கிள் சார். ஓகே சார். இது ஏபிஎஸ் மோட்டார்ஸ்ங்கிற கம்பெனி தயாரிக்கிறாங்க. ஏபிஎஸ் மோட்டார்ஸ்ங்கிற கம்பெனி. இந்த இந்த ப்ராடக்டோட பேர் வந்து அத்விங்கிற இந்த ப்ராடக்டோட பேர் சார். ஓகே. இந்த ப்ராடக்ட்ல இருக்க ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா ஒரு டிட்டாச்சபிள் பேட்டரி கொடுத்துருக்கோம். இந்த பேட்டரி வந்து டிட்டாச்சபிள், டிட்டாச்சபிள். நீங்க கழட்டி எடுத்து இந்த பேட்டரி நீங்க சார்ஜ் போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு சாவி கொடுத்துறோம். ஓகே. இந்த கீயை நீங்க அன்லாக் பண்ணீங்கன்னா நீங்க பேட்டரியை வீட்டுல எடுத்துட்டு போய் சார்ஜ் பண்ணலாம் சார். பாத்துக்கோங்க.
அண்ட் இதோட சேஃப்டிக்காக இதுல ஒரு ஆன் ஆஃப் ஸ்விட்சும் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ இதை நீங்க ஆன் பண்ண பிறகுதான் மெயின் சிஸ்டத்துக்கு பவரே போகும். ஓ நம்ம சப்போஸ் பேட்டி போட்டிருந்தாலும் இதுல சார்ஜ் பண்ணும்போது இது ஆன், எஸ் ஆன் பண்ணணும். அதே மாதிரி இதை ஸ்லைட் பண்ணி நீங்க ஈஸியா லாக் பண்ணிடலாம். இதை லாக் பண்ணிட்டீங்கன்னா சாவி இல்லாம இதை ரிமூவ் பண்ணவே முடியாது. ஸோ தெஃப்ட் சேஃப்டிக்காக, தெஃப்ட் சேஃப்டிக்காக பண்ணிருக்கோம். அதே மாதிரியே இந்த கீயை நீங்க போட்டு இந்த பேட்டரி நீங்க ஆன் பண்ணிட்டு இந்த கீயை ஆன் பண்ணிட்டு இந்த சென்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா வெஹிக்கிள் இஸ் ரெடி டு டிரைவ் சார். இந்த சென்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா வண்டி ரெடி டு டிரைவ். இதுல இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஜீரோன்னு ஒரு மோடு கொடுத்துருக்கோம். இந்த ஜீரோ மோடு வந்து நியூட்ரல் மாதிரி கணக்கு, பைக்ல நியூட்ரல் போட்டு நிற்கிற மாதிரி. ஜீரோன்னு இருக்கும்போது நீங்க ஆக்சிடென்ட்லாம் த்ராட்டில் பண்ணாலும் வண்டி நகராது. இது குழந்தைங்களோட சேஃப்டிக்காக நம்ம அப்படி பண்ணிருக்கோம். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கு த்ராட்டில் பண்ணனு சொல்லி. அதே மாதிரி இதுல வந்து 1-5 வரைக்கும் நம்ம மோடு வச்சிருக்கோம் சார். இது ஒரு 5 கியர் இருக்க சைக்கிள் ஓட்டினா அவங்க பெடலிங்ல எப்படி ஒரு இம்பாக்ட் இருக்குமோ அந்த இம்பாக்ட் உங்களுக்கு கிடைக்கும். பெடல் அசிஸ்ட் மோடுன்னு சொல்லி கொடுப்போம். பெடல் அசிஸ்ட்ல போனீங்கன்னா 45 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நீங்க மைலேஜ் எடுக்க முடியும். 45 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் 3 hours சார்ஜஸ், 45 கிலோமீட்டர் அது பெடல் அசிஸ்ட் அண்ட் த்ராட்டில் நீங்க பண்ணும்போது. நான் வெறும் த்ராட்டில் மட்டும் பண்றேன், நான் பெடல் பண்ண போறது இல்லை அப்படின்னு டிசைட் பண்ணீங்கன்னா 35 கிலோமீட்டர்ஸ் கிடைக்கும். இதுல இன்னொரு ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கேரியர்ஸ். ஓகே, இந்த கேரியர்ல ஒரு 40 kgs வரைக்கும் நீங்க வெயிட் வச்சு எடுத்துட்டு போகலாம். 40 kgனா ரொம்ப அதிகம் கண்டிப்பா. அதாவது ஒரு அடல்ட் அவங்க குழந்தைய கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறதுக்கு, ஒரு ஆபீஸ் கோயர் அவங்களுக்கு, அதே மாதிரியே ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அவங்களுக்குலாம் இது ஆப்டான வண்டியா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு ஸ்கூல் பசங்களே அவ்வளோ வெயிட் தூக்கிட்டு போறாங்க, அவங்கள வெயிட் தூக்கத்துக்கு பதிலாக இதில் வச்சு எடுத்து போக வைக்கலாம். அதே மாதிரி ஆஃபீஸ் பாய்ஸ்க்கு டைரக்ட் சேவிங்ஸ் ஆன் தேர் கம்யூட்டர் சார். ஓகே, ஒரு ஒரு மாசத்துக்கு அவர் வந்து 3000 ரூபாயிலிருந்து 4000 ரூபாய் கண்டிப்பாக செலவு பண்ணுவார். அவர் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு வரதுக்கு ஒரு 25 கிலோமீட்டர் போறாரு வராருன்னா அவருக்கு இது ரொம்ப ஆப்டான வண்டி. ரன்னிங் காஸ்ட் எவ்வளோ சார் வரும் சார்? 90 கிலோமீட்டர், அதாவது 3 வாட்டி சார்ஜ் போட்டிங்கன்னா ஒரு யூனிட் கரண்ட் எடுக்கும் சார். 3 தான். ஓகே, அந்த பேசிஸ்ல கால்குலேட் பண்ணீங்கன்னா ஒரு 150 ரூபீஸ் to 200 ரூபீஸ் அவருக்கு மாசத்துக்கு செலவு வரும். இந்த ப்ராடக்டோட இன்னொரு ஹைலைட் பாத்தீங்கன்னா பஞ்சர் ரெசிஸ்டன்ட் டயர்ஸ் தரும். டயர்ஸ் டியூப்டு டயர் தான், ஆனா பஞ்சர் ரெசிஸ்டன்ட் டயர்ஸ்ங்கிறதுனால ஃப்ரீக்வெண்டா பஞ்சர்ஸ் ஆகாது. தட் இஸ் அகெயின் அ சேவிங்ஸ் ஃபார் த கஸ்டமர்ஸ். சென்னை பேஸ்டு மேனுஃபேக்சருங்கிறதுனால எனி சர்வீஸ் இஷ்யூஸ், நம்மளோட கம்பெனியோட பாலிசியை வந்து பாத்தீங்கன்னா 72 hours சர்வீஸ் அட்டன் பண்ணி க்ளோஸ் பண்ணி கொடுக்கணுங்கறதா. 2 hours பேட்டரியில என்ன ஆனாலும் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம். சோ வந்து பேட்டரிக்கு வந்து 2 years அன்கண்டிஷனல் 2 years அன்கண்டிஷனல் வாரண்டி. நம்ம ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்துக்கும் ஃப்ரேம் வந்து லைஃப் டைம் வாரண்டி சார். ஓகே, லைஃப் டைம் வாரண்டி. சோ எலக்ட்ரிக்கல் எக்யூப்மென்ட்க்கு, அதர் எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் எல்லாத்துக்கும் 1 இயர் வாரண்டி கொடுப்பாங்க. இப்போ நான் சப்போஸ் எனக்கு இன்னொரு பேட்டரி எனக்கு தேவைப்படுதுன்னா தனியா நான் வாங்கிக்கலாமா? அடிஷனலா வாங்கிக்கலாம். நான் இது வந்து வீட்ல சார்ஜ் பண்ற மாதிரி சொல்றேன்னா, நீங்க டியூவல் பேட்டரி போட்டு யூஸ் பண்ற கஸ்டமர்ஸ் ஒரு 4-5 பேர் நம்ம கிட்ட வாங்கிட்டாங்க. ஓகே ஓகே. ஆக்சிடென்ட்ல தான் நாங்க வந்தோம், ப்ரீ பிளான்டாக வரல. ஆனால் இங்கே வந்து பார்த்தா நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். ஒரு சின்ன ரேஞ்ச் கார்ல இருந்து ஒரு சைக்கிள்ல இருந்து ஸ்கூட்டர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருந்து ஹை ரேஞ்ச் போர்ஷே கார் வரையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. இது எங்களுக்கு எல்லாம் எங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ.